விருச்சகராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லலாங்க. அதாவது பக்கத்து வீட்டாருடன் சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நிலைமையானது சரியில்லாமல் சில சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போலதான் வரவுக்கு மீறி செலவுகளானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டே இருக்கின்ற விருச்சகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது அமையப்போகிறதா, இல்லை என்றால் தொடர்ந்து பிரச்சனைகளானது வரப்போகிறதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போலதான் இந்த வாரம் நீங்கள் போட்டு வைத்த பிளான்கள் எல்லாமே இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகுமா இல்லை என்றால் ஆகாதா, நீங்கள் எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களை பிரச்சனைகள் இல்லாத சுமூகமான ஒரு நாட்களாக வாழ முடியும் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக ஜோதிடத்தின் மூலமாக ஒரு கருத்தானது இருக்கிறது. ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது என்பது குறித்த தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அதே போல ஏதாவது அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்களில் இன்னும் கூடுதல் பொறுப்புகளோடு நம்ம இருந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு இரட்டிப்பு லாபமானது கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதளவு உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போதே இந்த வாரம் நமக்கு ஜோதிட பலன்கள் எப்படி இருக்குது என்பது குறித்த தகவலை தெரிந்து கொள்வதற்கும் நம்மில் பெரும்பாலானோர் ஆர்வமாக இருக்கிறோங்க. அந்த வகையில் தான் தற்போது நேயர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விருச்சகராசி நேயர்களுக்கு 5/6/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 11/6/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட உள்ளது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஜூன் மாதத்துடைய முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் நமக்கு ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் கடகத்தில் அமர்ந்து இருக்காரு. மேச ராசியில் புதனுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் ஜூன் 7 அன்று பார்த்தீங்கன்னா புதன் ரிஷபத்திற்கு மாறப்போகிறார். அதாவது மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு புதன் பகவான் பார்த்திங்கன்னா மாறப்போகிறார். மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் மிதுன ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மற்றபடிக்கு எப்போதும் போல கும்பத்தில் சனி, மேசத்தில் ராகு, துலாமில் கேது என கிரகங்களுடைய அமைப்பானது இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது. எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சகராசி அன்பர்களே, இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சூரியன் 7 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகளானது தொழில் சார்ந்த வாழ்க்கையில் ஏற்படலாம் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பொறுமையாக இருந்து அதை கடந்து வர வேண்டும், இல்லை என்றால் தொழிலுக்கு அவ்வப்போது பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதே போல் அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலேயுமே பார்த்திங்கன்னா மிக சரியாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்து வைப்பது முன்கூட்டியே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. அரசு விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேணாங்க. அது நமக்கே பார்த்திங்கன்னா பிரச்சனையாக முடிந்துவிடும். பிறகு தொழில்
தொழிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு விதமான இடையூறுகளையும் கொடுத்து விற்றும் என்பதை மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் அரசு விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாம். அரசு விஷயங்களில் என்ன செய்யணுமோ அதை முறைப்படி ஆவணங்களோடு சமர்ப்பித்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் சந்திரனுடைய சஞ்சாரங்களானது சில நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த வாரமானது விருச்சகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்தெந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது சந்திரனுடைய நகர்வு என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது நீண்ட காலமாகவே வராமல் இருந்து கொண்டு இருந்த கடன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வசூலாகக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது ரொம்ப நாட்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்து இருந்த பணமானது நீங்களே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறுத்தே போயிருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த பணம் நம்ம கைக்கே வராது போப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பணம் தான் தற்போது கைக்கு வரக்கூடும். இதன் மூலமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க. வராதுன்னு நினச்ச கடனானது வசூலாகி வந்ததால் நிம்மதியில் இருப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு 9 இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மனைவியாலும் பிள்ளைகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளானது உண்டாகி மனதை அவ்வப்போது காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளானது குடும்பங்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனைவிகளாலேயும் பிள்ளைகளாலேயும் சண்டைகள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணுங்க. சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளணும். இதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். உங்களுடைய மன அமைதி கெடுவதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பது தான் நிதர்சனமான உண்மைங்க. நம்முடைய குடும்பம் தானே, நம்முடைய குழந்தைகள் தானே, நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர் தானே அப்படின்னு நீங்கள் அனுசரணையாக நடந்து கொண்டால் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாக இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நகர்த்தி செல்லலாம். புதன் 6 மற்றும் 7 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காங்க. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த 7 வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுட்டு வரலாங்க. ரொம்ப நாட்களாகவே வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தற்போது அவங்களுடைய ஆசையானது நிறைவேறக்கூடும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக ஒரு பாசிட்டிவ் வைபாக் கொடுக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களாக விருச்சிகராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இனி நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சிறப்பாக இருக்கக்கூடும், பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. அவங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். குரு 6 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ குருவுடைய அமைப்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்து இருக்கிறது. அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடுங்க. அது தொடர்பான சில சுபமான விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ குருவுடைய அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே இந்த ஒரு வரத்திற்காகவே ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது அது சாதகமாக கிடைக்கக்கூடுங்க. சுக்கிரன் 9 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலையானது அவ்வப்போது ஏற்படலாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு என்று ஒரு நல்ல கெரியர் இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை தற்போது தெரிவிக்கலாங்க. இரு வீட்டாருடைய விருப்பமும் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அடுத்த கட்டமான உங்களுடைய காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கைக்கு எடுத்து செல்லலாம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது இடைவெளிகள் கூட பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாங்க. நீங்கள் வந்து இது தொடர்பான அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா சுயமாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் வீடுகளில் நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். எல்லோருடைய விருப்பத்தோடு செய்து கொள்வது இன்னும் நல்லதாக இருக்கக்கூடும். சனி 4 இடத்துல அமர்ந்து இருக்காரு. வியாபாரத்துக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் ஓரளவுக்கு விலகி போக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடுங்க. கடந்த சில வாரங்களாகவே ஓரளவுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழல் தான் வந்துட்டுருக்கு. அதே இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா தொடருங்க. ராகு 6 இடத்துல இருக்காரு. திடீரென்று பண வரவானது வந்து திக்குமுக்காட சிலரை வைக்கக்கூடுங்க.
கேது 12 இடத்துல இருக்காரு. ஆன்மீக சுற்றுலா பயணம் சென்று வரலாம். மொத்தத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது கடந்த காலத்தை காட்டிலுமே இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ சொன்ன விஷயங்கள்ல அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டால் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.